Solve the equation z cube plus 27 is equal to 0. சரியா? இப்போ z cube equal to plus 27 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? minus 27 ஆ மாறும். இந்த minus 27 எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா minus 1 into 27 அப்படின்னு எழுதிக்கிறோம். So z cube. அப்ப வெறும் z என்ன ஆகும்? cube root எடுக்கணும் ரெண்டு பக்கமும். cube root அப்ளை பண்ணும்போது minus 1 whole power 1 by 3 27 whole power 1 by 3 அப்படி மாறிடும். சோ அந்த minus 1 whole power 1 by 3 அப்படியே வச்சுக்கோங்க. 27 எப்படி எழுதிக்கலாம்? 3 cube அப்படின்னு எழுதிக்கலாம். 3 cube whole power 1 by 3. So minus 1 whole power 1 by 3. 3 cube என்ன ஆயிடும்? 3 3 cancel ஆயிட்டு 3 மட்டும் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் காஸ் பையோட வேல்யூ என்ன? காஸ் பையோட வேல்யூ வந்து மைனஸ் 1. அதே மாதிரி சைன் பையோட வேல்யூ என்ன? 0. ஸோ இந்த மைனஸ் 1 பதிலாக என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை அப்படின்னு எழுதிக்கிறோம். ஹோல் பவர் 1 பை 3. இந்த மைனஸ் 1 இருக்குல்லப்பா, அதுக்கு பதிலாக காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை எழுதிக்கிறோம். ஹோல் பவர் 1 பை 3 இன்டூ 3. ஓகே, இந்த 3 அப்படியே முன்னாடி இருக்கட்டும். இப்போ இந்த காஸ் இந்த பை கூட என்ன பண்றோம்னா ஒரு 2k பை சேர்க்கிறோம். 2k பை பிளஸ் பை பிளஸ் ஐ சைன் 2k பை பிளஸ் பை ஹோல் பவர் 1 பை 3. இந்த 3 அப்படியே இருக்கட்டும். இப்போ உள்ள காஸ் இது ரெண்டுக்குள்ள என்ன இருக்கு? பை இருக்கா? பையை வெளியே எடுத்துட்டீங்க என்ன ஆகும்? 2k பிளஸ் 1 வெளியே பை இருக்கும். அதே மாதிரி இங்க பிளஸ் ஐ சைன் 2k பிளஸ் 1 வெளியே என்ன இருக்கும்? பை இருக்கும். ஹோல் பவர் 1 பை 3. 3 இப்போ அந்த ஹோல் பவர் 1 பை 3 இருக்கு இல்லையா, அதை உள்ள கொண்டு வந்துருங்க. உள்ள கொண்டு வந்தா எப்படி வரும்? காஸ் 2k பிளஸ் 1 பை. இங்க 1 பை 3 உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பை பை 3 மாறிடும். பிளஸ் ஐ சைன் 2k பிளஸ் 1 பை. இந்த 1 பை 3 உள்ள வந்துச்சுன்னா பை பை 3 மாறிடும். ஓகேவா? இப்போ கேக்கு நம்ம என்னென்ன வேல்யூ அசைன் பண்ணலாம்னா 0, 1, 2 அசைன் பண்ணலாம். ஏன்னா இங்க மூணு ரூட் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. மூணு ரூட் சொல்லியிருக்கனால கேவோட வேல்யூ என்னென்ன எடுத்துக்கலாம்? 0 எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். மொத்தம் மூணு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேவோட வேல்யூ 0 இருந்தா, கே ஈக்குவல் டு 0 இருந்தா இதில் அப்ளை பண்ணி பாருங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு 3. இங்க கேவோட வேல்யூ என்னப்பா? சரி, இது வந்து கேப்பா. கேவோட வேல்யூ இந்த டைம் 0 ஆயிடும். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா 0 பிளஸ் 1 1 தான். காஸ் பை பை 3 பிளஸ் ஐ சைன் பை பை 3 வரும். காஸ் பை பை 3 பிளஸ் ஐ சைன் பை பை 3. இதை ஷார்ட்டா எப்படி எழுதிக்கலாம்னா 3 சிஸ் பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா சிஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ காஸ் பை பை 3 பிளஸ் ஐ சைன் பை பை 3 எப்படி எழுதலாம்? 3 சிஸ் பை 3 எழுதிக்கலாம். அடுத்து கேவோட வேல்யூ 1 இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 1 × 2 = 2, 2 × 1 கூட்டோம்னா 3 இல்லையா? 3 பை பை 3 வரும். 3 3 கேன்சல் ஆயிடுச்சுனா வெறும் பை மட்டும் இருக்கும். அதாவது காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை கிடைக்கும். காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை கிடைக்கும். அதாவது இசட்டோட வேல்யூ 3 × காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை கிடைக்கும். ஸோ காஸ் பையோட வேல்யூ வந்து -1, சைன் பையோட வேல்யூ வந்து 0. அப்போ 3 × -1 = -3 கிடைக்கும். இதே மாதிரி கேவோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இங்கே கேக்கு வேலை 2 போடுங்க, 2 × 2 = 4, 4 + 1 = 5. அப்போ 5 பை 3 வரும். அப்போ 3 sys 5 பை 3 வரும். ஓகேவா? இப்போ இதோட சொல்யூஷன் எது எது அப்படின்னா 3 sys 5 பை 3 - 3 sys 3 sys 5 பை 3. இதெல்லாம் இதோடைய சொல்யூஷன்ஸ்.